ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிபி கேட்டரஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரிப்பன் பக்கோடா. ஈஸியாக 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ அரிசி மாவு, 1/2 கிலோ கடலை மாவு, கொஞ்சம் பெருங்காயம், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, 1/4 கிலோ வெண்ணெய், பொரிக்கிறதுக்கு எண்ணெய். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரிப்பன் பக்கோடாவுக்கு ஃபஸ்ட்டு அரிசி மாவை அதில் போட்டுருங்க. அப்புறம் கடலை மாவும். இந்த ரெண்டு மாவுமே நான் கடையில் பேக்கெட்டில் வாங்கினது தான். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுருங்க. நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. ½ டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இந்த மூணும் மாவோட ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த வெண்ணெயை கொஞ்சமாக உருக்கி விட்டுருக்கேன். ரொம்ப சூடு பண்ணிட வேண்டாம், ஏன்னா நெய்யாயிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்ற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. வெண்ணெயெல்லாம் நல்லா சேர்ந்து கலந்தா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மாவை எடுத்து அச்சில் போட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க. இப்போ பிழிஞ்சிடலாம். இப்போ மாவை போட்டு 3 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி போட்டுருங்க. அப்போ தான் நல்லா பொரியும். இப்போ ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. மீதி எல்லா மாவையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இதுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா மாவு பிழியும் போது மாவு எண்ணெயில் அப்படியே சேர்ந்துடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சுக்கோங்க. வெண்ணெய் அளவு தான் ரொம்ப முக்கியம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்டிபி கேடரஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.